ஃப்ரீ குருபியோ நம பண்டரிநாத் மஹராஜிக்கு ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மஹராஜிக்கு ஜெய் பக்த விஜயத்தில் ஜனாபாயோட சரித்திரத்தில் ஜனாபாய் வந்த கதையை இன்னொரு விதமாகவும் சொல்கிறான் கார்த்திகை ஏகாதசி முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறமா இந்த குழந்தை அந்த கோவிலில் தங்கிட்டதாகவும் சொல்கிறா இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறான்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்து ஜனாபாயே பிறந்து இந்த ஜனாபாய் வந்து தெய்வ குழந்தை இந்த குழந்தையை கொண்டு போய் பண்டரிபுரம் க்ஷேரத்தில் விடணும்னு அவளுக்கு பாண்டுரங்கனே சொல்லி அந்த தாயும் தந்தையும் வந்து ஜனாபாயை பண்டரிபுரத்தில் விட்டுட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாலாம் குழந்தை புன் குழந்தை இல்லையா யாராவது அழிச்சின்னு போகிறாளான்னு ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு நாமதே ஒரு கட்டாட்சம் பட்டு அழிச்சுன்னு போனதுக்கப்புறமா அவ வந்து அங்கேருந்து போயிடுறா அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுறது ஜெனபாய் பாண்டரங்கனுடைய ப்ர சன்னிதானத்தில் நின்று நின்று பண்டரிநாதனை குறித்து பாட்டு பாடுறாளாம் ஹே மாதவா கேசவா பக்தவத்சலா பாகவதால் நிறையா பேர் சொல்லி நீ வந்து பக்தவத்சலன்னு சொல்லி அநாதைகளுக்கு தான் அடைக்கலம்னு கேள்விப்பட்டு நான் உன்னை வந்து அடைஞ்சேன் உன்னை வந்து இங்கே வந்து சேர்ந்தேன் பாகவதாலோடு வந்து சேர்ந்தேன் என்னை ஏற்றுக்க மாட்டியா எனக்கு யார் இருக்கா நீ ருக்மிணி தேவியை இல்லையா அப்படின்னு பாடுறாளாம் யாரோட போட்டி போடுறா பற்றியில் ருக்மணி தேவியோட தன்னை சேர்த்து பேசுகிறா அப்படின்னா அந்த ஒரு ருக்மிணி கிட்ட இருக்கிற பிரபாவம் இந்த குழந்தைகிட்ட இருக்கான் அப்படி ஒரு அபங்கத்தில் பாடுற அந்த குழந்தை அப்போ தான் கிட்டாட்சம் பட்டு இந்த குழந்தை வந்து நாமதேவர் ஆற்று கழிச்சின்னு போகிறார் எல்லா கைங்கரையும் செய்கிறார் ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க பெரிய குடும்பமா இருக்கிறதுனால இதை தவிர பாகவதால் நிறைய பேர் வருவாளாம் எப்பொழுதும் அந்த ஆற்றுல பாகவதால் வந்துகிட்டே இருப்பாளாம் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாளாம் யாராவது பண்டிராதனை தரிசனம் பண்றதுக்கு யாரெல்லாம் வராளா வாத்துக்கு எல்லாரும் அடிச்சு வந்துருவாராம் நாமதேவர் இப்படி இருக்கிற குடும்பத்தில் எப்போதுமே பேச்சு எப்படி இருக்குமா இப்ப பாண்டுக்கு அலங்காரம் எப்படி இருந்தது சந்தனக்காப்பு சாத்தியிருந்தா எவ்வளோ அழகா நகை போட்டிருந்தா பாண்டரங்கன் ரொம்ப அழகாக இருந்தாரு ருக்மணி ரொம்ப அழகா இருந்தான்னு அப்படிதான் பேசுவாள் அங்கே வரவா எல்லாருமே இதெல்லாம் கேட்டு கேட்டு ஜனாபாய் போய் பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுவாள் அந்த ஒரு நாள் பார்த்துட்டு வந்தது தானா ஜனாபாய் வந்து தினமும் போக முடியல ஏன்னா இங்கே அவ்வளவு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் வேலை கோணாபாய்க்கு எப்பவுமே ஜனாபாய் பயப்படுவா ஏன்னா வந்து கோணாபாய் பாட்டி இல்லையா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா நாமதேவரோட வீடு இன்னைக்கு பஜன மண்டபமாக பண்டறிபுரத்துல இருக்கு அந்த வீட்டுக்கு வாசல்லையே ஒரு ஓரமாக ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு தான் ஜனாபாய் இருப்பாளாம் ஒரு தனி வீடு மாதிரி இருக்குமா ஜனாபாய் இருக்கிற இடம் அப்படி தான் இருந்தாலும் இந்த சின்ன குழந்த ஜெனி குடத்தை எடுத்துட்டு சந்திரபாகாக்கு ஜலம் கொண்டு வர போகுமா அந்த குடம் அளவுக்கு தான் அவளே இருப்பாளாம் ஆனா அந்த குடத்தை எடுத்துட்டு போகுமா ஒரு நாள் ஜனி சந்திரபாகாக்கு தண்ணி எடுக்க போகும்போது திடீர்னு ஒரு குழந்தை எங்கிருந்தோ வருது சல்லுன்னு வந்து ச ஜனாபாய் முன்னாடி குதிக்கிறது அழகாக பட்டு பாவாடை சட்டை போட்டுருக்கு பாவாடைய பாவாடையை ஆட்டின்ட்டு அவள் முன்னாடி வந்து நிற்கிறது கண்ணுக்கு மை இட்டுருக்கு ரெட்டை ரெட்டை குடுவி போட்டுண்டு அவள் சைஸுக்கே இருக்குது குட்டியாக அழகாக இருக்கிறது கண்ணங்குழியே சிரிக்கிறது கருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு காலில் அழகாக கொலுசு போட்டுன்ருக்கு பட்டு பட்டுலேயே ட்ரெஸ் போட்டுருக்கு பட்டு பாவாடை சட்டை போட்டுருக்கு நகையெல்லாம் போட்டுவிட்ருக்கா இந்த ஜனி இந்த குழந்தை சொல்கிறது ஜனி நீ என்கிட்ட கொடு இந்த குடத்தை நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீ யார் உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நானா ரெண்டு வீடு தள்ளி இருக்கேன் உன் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் நான் இருக்கேன் அப்படியா நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா கொண்டா நான் உனக்கு குடத்தை கொண்டு வந்து தரேன் ஆனா பாட்டி திட்டுவா அப்படிங்கிறா ஜனா உடனே இந்த குட்டி குழந்தை சொல்கிறது இல்லை இல்லை நான் உன் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ உள்ளே எடுத்துன்னு போயிடு அப்படிங்கிறது அப்படியா சரி வா உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறது ஏன் பேரா எனக்கு நிறைய பேர் இருக்குது எந்த பேரை சொல்கிறது ஏதாவது ஒரு பேரை சொல்ல நீ சொன்னா நான் உன்னை அடுத்த தடவை கூப்பிட முடியும் அப்படிங்கிறது ஏன் பேரா என்னை ரங்கம்மானு கூப்பிடுவா இல்லைன்னா கிருஷ்ணம்மானு கூப்பிடுவா நீ என்னை ரங்கம்மானு கூப்பிட்டாலும் சரி இல்லை கிருஷ்ணம்மானு கூப்பிட்டாலும் சரி அப்படின்னு சொல்கிறது இந்த குழந்தை இப்படி தினம் வந்து போயின்ட்டுருக்கு ஜனாபா வீட்டை விட்டு வெளியில் வரும்போதெல்லாம் இந்த குழந்தை ஓடி வந்துடும் இங்கிருந்தோ வந்து சல்லுன்னு முன்னாடி வந்து நின்றுடும் அதுபோல் ஜனாபாய் வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே ஜனாக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வாசல்லேருந்து எங்கேயாவது போயிடும் அதே போல் தினம் வீட்டு வாசல் வரைக்கும் விட்டுட்டு இந்த குழந்தை போய்டுறது ஒரு நாள் என்னாருது துணி துவைக்கிறதுக்கு ஜனா சந்திரபாகாவுக்கு போகிறான் எல்லா பாகவதாலோட துணியையும் ஜனாக வாங்கி போய் துவைப்பா அதை தவிர வீட்லேயே அவ்வளோ மனுஷாக இருக்காளே எல்லோருடைய துணியும் தான் துவைப்பா ஜனா சந்திரபாக கிட்டத்துன்னு போய் துவைக்க ஆரம்பிக்கிறாள் இவ எந்த வேலையுமே இந்த ஜனாவை செய்யவே விடாது அந்த குழந்தை அவளும் அந்த குழந்தை சைஸுக்கே இருந்தாலும் அந்த ரங்கம்மாவும் ஜனா சைஸுக்கே இருந்தாலும் அப்படி மங்கு மங்குன்னு வேலை செய்யுமா துணியை மூட்டை மூட்டையாக ஜனா எடுத்துன்னு தூக்கின்னு போய் சந்திரபாகாவில் வச்சுருந்து துவைக்க ஆரம்பிக்கிறாள் அங்கேயே இந்த குழந்தை வந்துடுது வந்து கொண்டாஜி நான் துவைக்கிறேன் அப்படிங்கிறா இல்லை இல்லை வேண்டாம் உனக்கு இதெல்லாம் தெரியாது சரியாக வராது அப்படிங்க ஏன் உனக்கு மட்டும் தான் புண்ணியம் கிடைக்கணுமா நான் துவக்க நான் துவைக்கக்கூடாதா நாமதேவர் விட்டு துணி நான் துவைக்கக்கூடாது இல்லை இல்லை நாமதேவர் என்னோடய குரு அவரோட அவரோட வேலையெல்லாம் அவர் கைங்கரியெல்லாம் நான் தான் செய்வேன் அப்படின்னாலாம் ஜன்னா ஜனா எப்பொழுதுமே நாமதேவர் அப்பான்னு சொல்லிக்கிறத விட தன் தன்னை நாமதேவருடையவள் அவர் வந்து தன்னுடைய குரு அப்படின்னு தான் அதிகமாக சொல்லிப்பாராம் ஒவ்வொரு அபங்கத்துலேயும் மனே நாம யாச்சி ஜெனி அப்படின் தான் முத்திரப்பதிப்பார் நாமதேவருடைய சிஷ்யை நாமதேவருடைய பொண்ணு அப்படின் தான் தன்னை அடையாளப்படுத்திப்பா ஜெனி அதனால் சொல்கிறா நீ உனக்கு சரியாக வராது அப்படிங்கிறா இல்லை இல்லை நான் அண்ணா துவைப்பேன் நீங்கள் கொண்டாயன் அப்படின்னு இந்த ரங்கம் விட மாட்டேங்கிறா எல்லா துணியும் வாங்கி வாங்கி துவைக்கிறான் மங்கு மங்கு இவ துவைக்கிறதுக்கு முன்னாடி வேக வேகமாக துவைக்கிறாள் நீ என்ன இவ்வளவு வேகமா துவைக்கிற நிறைய துவைக்கிற நான் ஒன்னு தோச்சா நீ பத்து தோச்சிடறீ அப்படிங்கிற உனக்கு நன்னா நான் துவைக்க மாட்டேன்னு சந்தேகமா இருக்கா நீ வேணா பிரிச்சு பாரு அப்படிங்கிற ரங்கம்மா அதை பிரிச்சு பாக்குறா ஜனா பல பட புது துணி மாதிரி இருக்கு இது தினம் இது நடக்கிறது ஒரு நாள் என்ன என்னாரு இந்த துணியெல்லாம் தோச்சி மடிச்சு எடுத்துன்னு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டே நடந்து வரா ரெண்டு பேரும் நெருங்கின தோழி ஆயிட்டா ரங்கம்மாவும் ஜனாபாயும் ரொம்ப நெருங்கின தோழி ஆயிட்டா இப்போ ரெண்டு பேர் வாசலில் வந்துட்டு இருக்கும்போது எதிர்ச்சா வீட்டு வாசல்லேருந்து நாமதேவர் எங்கேயோ வெளியில் போகிறதுக்காக வரார் பார்த்தா ரங்கம்மாவை பார்த்துட்டார் அப்போ தான் முதல்ல ராமதேவர் ரங்கம்மாவை பார்க்கறாரு பார்த்த உடனே ராமதேவருக்கு தான் தெரியுமே ஆஹா பா நாமதேவர் வெளியில் வரத முன்னாடியே ரங்கம்மா பார்த்துடுறாரு உடனே அந்த வேஷ்டியை எல்லாத்தையும் அங்கே ஜனா கிட்ட கொடுத்துட்டு மேலே வச்சுட்டு எனக்கு நாடியை எடுத்து நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடி இந்த ரங்கம்மா எங்கேயோ உடனே நாமதேவர் அதை பார்த்துட்டு நினைக்கிறார் ஆஹா இது வந்து பாண்டுரங்கனுக்கு வேணா லீலையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு இது பெரிய அபச்சாரம் இல்லையா நம்மளுடைய வீட்டு துணியை என்னுடைய வஸ்திரத்தை பாண்டுரங்கன் துவைக்கிறதா அப்படின்னு நாமதேவர் ரொம்ப வருத்தப்படுறார் இப்படி ஜெனாக்கிட்ட பழைய பாண்டுரங்கன் விளையாடுறான் ஒரு ஸ்நேகியாக பழகிறான் பெரிய லீலை பண்ண போகிறான் அப்படிங்கிறது அன்றைக்கே நாமதேவருக்கு தெரியுது இந்த ரங்கம்மா வீட்டுக்குள்ளே வரதில்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் யாருங்கிறது அதனால வீட்டுக்குள்ளே வரா மாதிரி நேர்ந்தால் கூட இந்த ரங்கம்மா திருட்டுத்தனமாக தான் வருவாளாம் யாருக்குமே தெரியாமல் ஜ ஜனாபாயோடு அவள் இருக்கிறது யாருக்குமே தெரியல திருட்டுத்தனமாக தான் வருவாள் திருட்டுத்தனம்ங்கிறது இந்த ரங்கம்மாவுக்கு உடம்புலேயே ஊறின விஷயமா காமதேவர் ரங்கம்மா யாருன்னு தெரிஞ்சுனதுனால ரங்கம்மாவை வர்ணித்து ஒரு பாட்டு பாடுறார் இது ரொம்ப பிரசித்தியான பாட்டு எல்லா பஜனைலேயும் இந்த பாட்டு பாடுற பாடுறது உண்டு இந்த பாட்டை ரெண்டு நாலு வரை மட்டும் பா பார்ப்போம்

ஹரி ரே கிருஷ்ணம்மாஜி ரங்கம்மா மாஜி ரங்கம்மா முக்தா பழநந்த நாங்கி பீதாம்பரங்கி வாழ வாழை வாங்கி ரங்கம்மா சரணிம்பாழ வாழ வாழ வாங்கி ரங்கம்மா ரங்கம்மா மாஜி ரங்கம்மா பீதாம்பரம் முடுத்தின்னு இருக்கானா வஸ்திரம் சரணத்தில் கொலுசு போட்டுருக்கானா கண்ணில் மையிட்டுருக்கானா எப்படி ரங்கமாக இருக்காங்கிறத வர்ணிக்கிறார் நாமதேவர் இப்படி நெருக்கமாக பழகின்றிருக்கார் பாண்டுரங்கன் ஜனாபாயும் அப்படி ஒரு பக்தியாக இருக்கா நாமதேவர் வீட்டில் இப்படி கைங்கரியம் பண்ணுறது அப்படி ஒரு பாகியமாக நினைக்கிறா ஜனாபாய் நாமதேவா ஆற்றுக்கு வரவா எல்லாருமே முக்தாபாய் ஞானேஸ்வர பவுலி சோபானர் இந்த மாதிரி பல பேரும் பத தான் வருவாளாம் அவள் எல்லோரும் வரும்போது ஞானேஸ்வர் கூப்பிட்டு வர ஜன்னா இங்கே வா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு வரோம் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுவாள் சந்தோஷப்படுவாளாம் ஏன்னா இங்கே இருக்கிறதுனால தானே நமக்கு இப்படி ஒரு இவ்வளோ பெரிய மகான்களோட தரிசனங்கள்லாம் நமக்கு கிடைக்க கிடைக்கிறதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவாளாம் எப்போதுமே ஞானேஸ்வர் மகாராஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து நாமதேவரை விட அஞ்சு வயசு சிறியவர் அவள் எல்லாருமே சம காலத்தில் இருந்தவா ஒன்றாவே இருந்தவா ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து மாவுளி வந்து சாட்சாத் பாண்டுரங்கன் தானா பாண்டுரங்கன் அவரும் ஒன்று தானா அப்படி அவரோட பிறவிதானா அவர் அவள் கூட எந்தவாலாமே அப்படி தான் பாடியிருக்கா அபங்கத்தில் ஞானேஸ்வர் மகாராஜா எப்போயுமே ஜனாபாய் வந்து அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவா அடிக்கடி வந்து போவார் அந்த வீட்டுக்கு ஆனால் யாருக்குமே தெரியல பாண்டுரங்கன் ஜனாக்கிட்ட அப்படி ஒரு பிரேமையாக இருக்காங்கிறதோ இல்லை ஜனாபாய் பாண்டரங்கன்கிட்ட அப்படி ஒரு பிரேம பக்தி பண்ணிகிட்டு அந்தரங்க பக்தி பண்ணிட்டுருக்காங்கிறது யாருக்குமே தெரில ஜனாபாய் எழுத படிக்க தெரியாதவள் எதுவுமே அவனுக்கு தெரியாது ஒரு அக்ஷரம் கூட எழுத தெரியாது ஆனால் பக்திங்கிறதுனால அவளுக்கு அபங்கம் பக்தி இருக்கிறதுனால அபங்கம் ஸ்புரிக்கிறது அப்படியே அதனால் அவளுக்கு அதை எழுதலாம் தெரியாது எழுத நேரமும் கிடையாது அப்படியே பாடுவா ஆனால் அவள் பாடுறது பாடுவாங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது ஈவன் நாமதேவருக்கு கூட ஜனாபாய் பாட்டு பாடுறா அபங்கம் பாடுறாங்கிறது நாமதேவருக்கு கூட தெரியாது பாண்ட ஜனாபாய்கிட்ட விளையாடுறான் அப்படிங்கிறது நாமதை இவருக்கு தெரியும் மேதை வேற யாருக்குமே தெரியாது ஞானேஸ்வருக்கு உருப்பட தெரியாது இதுவரையிலும் இருக்கட்டும் அடுத்த பாட்டில் தொடர்ந்து இந்த ஜனாபாயோடைய சரித்திரத்தையே பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி